ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெளக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபோலாக் இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு இன்றைக்கி இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன் எந்திரிச்சு எப்பவுமே என்னோட பழக்கம் பார்த்திங்கன்னா முழிச்ச முடிச்ச உடனே எப்பவுமே யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அவர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன் ஸோ அப்படி செக் பண்ணுறப்ப இன்றைக்கி நமக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு எனக்கு பார்த்தபட்டி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட போட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸு தென் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் பெல் பட்டன் அமைக்கிறீங்க நான் ஒரு வீலாக்கிங் சேனல் வச்சுருக்கேன் ஸோ குக்கிங் அந்த மாதிரி ஓ வந்து பண்ணுவேன் அது இல்லாமல் அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்கேன் நிறையவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவேர்னஸ்ஸான வீடியோ இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து ஓடிபி இல்லாது உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் எடுக்க முடியாதுன்னு தெரியும் இப்படி தான் நம்மகிட்ட சொல்லி வச்சுருக்காங்க பட் அப்படி கிடையாது ஓடிபி இல்லாமல் பார்த்திங்கனா இப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரியான ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துருக்குது ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன வெப்சைட்ஸ்ன்னு சொல்ல இல்ல ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் உங்களோட அக்கௌண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஸ்கேம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓடிபி தேவை கிடையாது உங்கள்கிட்ட சிசிவி கேட்கறது கிடையாது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கூட கேட்குறது கிடையாது அப்புறம் எப்பட்றா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ என் ஃப்ரெண்டுக்கு பர்சனலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஒன் லேக் டெபிட் ஆகிருந்துச்சு அதை பற்றி நம்ம எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கணும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான ஸ்கேம் பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களை பற்றி உங்களோட ஓடிபி உங்களுக்கு உங்களோட ஓடிபி வந்து உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொல்லி வச்சது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த கால் அவாய்ட் பண்ணிருங்க தென் ஓடிபி கேட்டாங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடிபி கேட்டால் யார்கிட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க ஓடிபி ஷேர் பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை ஓடிபி ஷேர் பண்ணலாம் உங்கள் அக்கௌண்ட் ரொம்பவே செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இது வரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஸ்கேம் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக தான் அந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்புடின்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது பட் இதுக்கு முன்னாடியே நிறையா ஸ்கேம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது நம் இது எப்படி சொல்கிறது எனக்கு சரியா தெரியலை பட் வந்து எனக்கு கேட்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது ஓடிபி இல்லாத எப்படா நம்ம அக்கௌண்டில் இருந்து அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நான் கேட்டேன் என்னோட ஆக்சிஸ் என்னோட ஒரு சில பேங்க்கில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேர் கேட்டப்ப அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை சார் பட் இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது பட் நாங்கள் அதை வந்து ஒர்க் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஸ்கேமை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒன் லேக் இருந்துச்சு ஓகே நம்ம பொதுவாகவே வந்து நாக்கூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் நாக்கூரி வெப்சைட் எதுக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஆப் வந்து சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் வெப்சைட்டுன்னு சொல்லலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டு அது மூலமாக தான் எனக்கு ஜாப்லாம் கிடச்சி ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சைட்டு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் வந்து அந்த வெப்சைட் தான் வந்து ஒலியாற்றி வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மாதிரி தான் எனக்கு வெப்சை அந்த நாக்கூரி மூலமாக தான் எனக்கு ஜாப் கூட கிடச்சிது ஓகேங்களா இந்த நாக்கூரியில் வந்து இப்போ ஸ்கேம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக நாக்குரியில் இருக்கவங்க யாரும் உங்களுக்கு கால் பண்ணி வந்து அமௌண்ட்டு கேட்க மாட்டாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க பட் அந்த மாதிரி அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை வந்து இக்னோர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா நாக்கூ சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து மெயில் வரும் நீங்கள் மெயிலில் அடிச்சு பாருங்கள் ஃப்ராடுலன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க நாகூரியிலேருந்து நம்பர் எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அமௌண்ட் எதுவும் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த அமௌண்ட் பே பண்ணாதீங்க அதுக்கு நாங்கள் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நாக்கூரியில் ஆனால் அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாலாம் நான்க்கூர்லேருந்து எனக்கு எனக்கே வந்து கால் வரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறேன் ஒரு கம்பெனி அந்த வந்து வேக்கன்ட் இருக்குது நான் அந்த கம்பெனியில் ஒர்க் இருந்தேன் பட் ஆனால் அந்த கம்பெனிலேருந்தே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து நம்ம கால் பண்ணுவோம் ரெஃபர் பண்ணுவோம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் கால் அட்டன் பண்ணவும் மாட்டாங்க நீங்கள் வந்து அவங்கள ரீச் பண்ணவே முடியாது இது ஒன் டைப் ஆஃப் ஸ்கேம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்துட்டு இருக்குது இந்த ஸ்கேமை இதை நம்ம விடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அடிக்கடி ஒன்று வரும் என்ன மெசேஜ் பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் அவைலபிள் இந்த கம்பெனியில் வந்து ரெக்குயர்மெண்ட் அவைலபுள்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் அது மூலமாக போனீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா வந்து இந்த கால் லெட்டர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த கம்பெனி லோகோ போட்டிருக்கும் அந்த அந்த லெட்டர் மாதிரி அப்படியே இருக்கும் அந்த கம்பெனியில் லோகோ போட்டிருக்கோம் கீழே உங்களோட சேர்மனோட ச சிக்னேச்சர் கூட போட்டிருக்கோம் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருப்பாங்க பட் அதில் நீங்கள் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் படித்து பார்க்குறப்ப நீங்கள் வந்து டெபாசிட்டாக வந்து இருபதாயிரரூபா கட்ட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருபதாயிரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருவோம் ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாடாக இருப்பீங்க அது வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போட்டிருப்பாங்க ஸோ அவங்க அவங்களோட ஸ்கேம் இந்த மாதிரி தான் டெல்லியில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி டெல்லியில் போட்டிருக்கப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருவோம் தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டே த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம் இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெயில் அந்த மெயில் பண்ணியிருப்பாங்க இல்லை மெசேஜ் மூலமாக போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மெயிலே டேரெக்டாக வந்திருக்கு எனக்கு நிறையா மெயில் வந்திருக்கு அந்த மெயிலில் வந்து இதுதான் காமனாக அடிக்கடி இந்த மெயில் வரும் உங்களுக்கே வரும் அடிக்கடி ஆனால் அந்த கம்பெனிஸ் நேம் மட்டும் மாறும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த இருபதாயிரருவாங்கிற அமௌண்ட் மட்டும் மாறாது அவங்கள அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் மாறவே மாறாது ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க எந்த நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு அவ்வளோ பெரிய கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா இந்த மாதிரியான பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எனக்கு மெயில் வந்த மாதிரி காட்டியிருக்காங்க பட் டாடா கம்பெனியில் உங்கள்கிட்ட ரூபா வாங்கி அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண அவசியம் கிடையாது ஓகேங்களா எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு வாங்க நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிளைம் பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரியான கேட்கறக்கான ஆப்ஷனுக்கு ஏற்றும் இந்த மாதிரி அதுவும் கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி எதுவும் ஏமாறாதீங்க இன்னமும் நிறைய பேர் இது உண்மை நம்பிட்டு இருக்கீங்க அதனால தான் அந்த மாதிரியான மெசேஜ் இன்னுமே வந்து நம்மளோட உலாவிக்கிட்டு இருக்குது ஓகே இது ஒன்று முடிஞ்சிச்சு தென் இன்னும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் டேரக்டாக வந்து நாகூர்லேருந்து நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் சார் இந்த மாதிரி வந்து வேகன்சி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃப டூ தௌசண்ட் பே பண்ண வேண்டியிருக்கு டூ தௌசண்ட் பே பண்ணால் வந்து இந்த மாதிரியான ப்ரொஃபைலாம் வந்து இது பண்ணுவோம் சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் ஸ்கேம் தான் நாகூரிலேயே பெய்டு சர்வீஸ் ஒன்று இருக்குது ஓகேங்களா இது வந்து நாகூரியோட அஃபிஷியல் ஓகே அந்த பெய்டு சர்வீஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரூவா பெய்டு அந்த பெய்டு சர்வீஸ் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க உங்களுக்கு அடிக்கடி வந்து டேரெக்டாக உங்களே கால் பண்ணி இந்த மாதிரியான வெப்சைட்டில் இந்த மாதிரியான இதில் வந்து வேக்கண்ட் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டேரக்டாக அவங்களோட அதிகமான கான்டெக்ட்லேயே இருப்பாங்க ஆனால் பெய்டு சர்வீஸ் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு மெயில் வரும் இந்த மாதிரியான வரும் நீங்களே அப்ளை பண்ணி தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பெய்டு சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க அடிக்கடி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து பெய்டு சர்வீஸில் கிடச்சிடும் சரி ஓகே இதெல்லாம் விட்டு இது இது வந்து நான் காமனாக இருக்குது ஏன் ஃபண்ட் எப்படி ஏமாந்தார் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ என்ன பண்ணிக்கிறார் என் ஃப்ரெண்டு வந்து சிம்பிளாக அந்த இந்த ஸ்டோரி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பேய்டு சர்வீஸ் எடுத்துருக்காரு நாக்கூரில் த்ரீ தௌசண்ட் நினைக்கிறேன் அந்த த்ரீ தௌசண்ட் பேடு சர்வீஸ் எடுத்திருந்தார் அப்படின்னா அவர் வந்து ப்ரொஃபைல் இந்த மாதிரி மந்த்லி ப்ரோ வந்து கம்பெனியில சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி காண்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவர் பெய்டு சர்வீஸ் எடுத்தும் இன்னும் ஜாப் கிடைக்கல ஆனால் நாகூரிலேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணுற மாதிரி வந்து கால் பண்ணியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா ஹலோ சார் வி ஆர் காலிங் ஃப்ரம் நாக்கூரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெய்டு சர்வீஸ் எடுத்துருக்கீங்க அவங்க வந்து பேச பார்த்தீங்கன்னா பக்கா இங்கிலீஷில் பேசுவாங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெல் ட்ரெயின்டான பர்சன்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணுறாங்க ஏன்னு தெரியலை அவங்க வந்து சொஃபஸ்டிகேட்டடாக வாழணும் அப்படிங்கிறக்காண்டி நம்மளோட காசு எடுக்கிறாங்க சரி ஓகே நம்ம டேரெக்டாக வந்து கான்செப்ட்டில் வந்துடலாம் டேரெக்டாக வந்து என் ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணி சார் இந்த மாதிரியான நீங்கள் வந்து பெய்டு சர்வீஸ் எடுத்துருக்கீங்க ஸோ அதுக்காக இன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜாப்பும் கிடைக்கல நாங்கள் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடலான்னு இருக்கோம் சார் அப்படின்ட்டு ஸோ நம்ம பே பண்ண மூவாயிரரூபா வந்து சரி நமக்கே ரிட்டன் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு ஒரு ஹாப்பியில் வந்து என்ன பண்ணியிருக்காரு சரி ஓகே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்காரு ஒன்றும் இல்லை சார் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டு டபுள்யூ டபுள்யூ டாட் ரீஃபண்ட் சம்திங் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் சொல்கிறாரு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும் சார் அந்த சர்ச் பாக்ஸில் உங்களோட இமெயில் அட்ரெஸை வந்து கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நாக்குரி ப்ரொஃபைல் வரும் நல்லா பாருங்கள் ஒரு வெப் டொமைன் டபுள்யூ டாட் அந்த மாதிரி வெப் வெப்டொமைனுக்குள்ளே போய் போனவட்டியே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது அந்த சர்ச் பாக்ஸில் இவரோட மெயில் ஐடியை கிளிக் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அவரோட நாகூரியில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணிக்கோ அது அப்படியே வந்து அப்டேட் ஆயிருக்கும் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இப்போ நான் வந்து கௌதம் எனக்கு வந்து அவங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க உங்கள் வெப்சைட்டில் வந்து என்னோட நாக்கூரி ப்ரொஃபைல வந்து அப்படியே பார்த்து எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுடுறாங்க ஸோ அப்போ தானே வந்து ஒரு ரியலாக இருக்கும் நேராக போய் நான் இப்போ கௌதம் என்னோட மெயில் ஐடியை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் என் ப்ரொஃபைல் வந்து நிற்கிறப்போ ஓ இது உண்மையான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் அந்த மாதிரி வந்து பக்காவாக ரெடி பண்ணிக்காங்க உள்ளே போனாட்டி அவங்க சொல்ல சொல்ல அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே போங்க சார் இந்த மாதிரி வந்து உங்கள் மெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் கீழே வந்து ரீஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரீஃபண்டுக்குள்ளே போங்க இந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூபாய் ரீஃபண்ட் நல்லா யோசிப்பாங்க இந்த ரூபாயை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பத்து ரூபா பே பண்ணும் வெறும் பத்து ரூபா தானால யோசிச்சுக்கோங்க வெறும் பத்து ரூபா தான் சர்வீஸ் சார்ஜ் ஓகே சரி பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மை அவரோட மைண்ட் தாட் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ உள்ள போயிருக்காரு வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ரீஃபண்ட் கொடுத்துருக்காரு அப்புறம் என்ன பண்ணிக்கிறார் அவரோட மூணு ஆப்ஷன் கேட்டுக்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அண்ட் வந்து இந்த நம்ம யூபிஐ இவர் என்ன பண்ணி இப்போ கிரெடிட் கார்டுன்னு நம்ம போட்டோம்னா ரொம்ப பிரச்சினைக்கு அவர் என்ன பண்ணிக்காரு டெபிட் கார்டு கொடுத்துருக்காரு டெபிட் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காரு சிவி கொடுத்துருக்காரு எல்லாமே கொடுத்துட்டாரு பட் வந்து நம்ம வந்து எப்போதுமே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஓடிபி ரிசீவ் பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான ஓடிபி ரிசீவ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஓடிபி வந்திருக்கு இவர் என்டர் பண்ணியிருக்காரு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பத்து ரூபா வந்து அவர் அக்கௌண்டில் டெ டெபிட் ஆகிடுச்சு ஆனால் இங்கே இறர் அப்படின்னு காட்டியிருக்கு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு சரி எரர் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு மறுபடியும் அதே மாதிரி பேக் போய்ட்டு அந்த ரீஃபண்ட் கொடுத்துருக்காரு அவ்வளோ கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டு சிபிபி எல்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எரர் ஆயிடுச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓகே பரவாயில்ல சூப்பரான ஒரு பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கில் இருக்கான பட் ஹெச்டிஎஃப்சியில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குது ஒரு ஐம்பதாயிரருவாய்க்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரருவா ட்ரான்சாக்ஷன் போய்ட்டு இருக்குது நீங்கள் பண்ணிங்களா அப்படின்னு உடனே கேட்டுருவாங்க உங்களுக்கு ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் இவருக்கு அதே மாதிரி வித் அ செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரர்னு வந்தோட்டியே உடனே வித் இன் செகண்டை கால் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னா நான் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல நான் வந்து பத்து ரூபா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படின்னா ஆமாம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ட்ரான்சாக்ஷன் பத்து ரூபா ரெண்டாவது பண்ணது ஒன் லேக் அந்த நைன்ட்டி நைன் தௌசண்ட் சம்திங் அந்த ட்ரான்சாக்சன் நீங்கள் தான் சார் பண்ணிக்க இல்லை நான் பண்ணலை இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் வெப்சைட்டில் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க ஸோ நல்லா பண்ணேன் சார் வந்து ஒரு ஸ்கேம் சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உடனே வந்து டிஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ வந்து அவர் அக்கௌண்ட்டில் இருக்க பத்து ரூபா அந்த பத்து ரூபாய் இது மொத்தமாக சேர்த்து ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு அப்போ என்ன பண்ணிவிட்டு அந்த மறுபடியும் அந்த வெப்சைட்டில் நம்ம அந்த ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசினார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் கால் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு ட்ரான்சேக்ஷன் நடந்துட்டு எப்படி ஒரு தப்பான ட்ரான்சேக்ஷன் நடந்துருச்சு ஒன் லேக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு பத்து ரூபாய்க்கு தான் நடக்கும் ஒன் லேக்கு ட்ரான்சேக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் என்ட்ரு பண்ண அமௌண்ட்டுக்கு தான் ஓடிபி ரிசீவ் ஆகணும் ஓகேங்களா ஆனால் எப்படி ஒரு லட்ச ரூபா எப்படி நான் நான் வந்து ஒரு ரூபா அவர் வந்து ஒரு லட்ச ரூபா போடலை ஓகேங்களா அதில் வந்து என்டர் பண்ணுறப்ப அவர் வேறு பத்து ரூபா தான் என்டர் பண்ணிக்கா எப்படி ஒரு லட்ச ரூபான்னு பண்ண முடியும் ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல இன்ன வரைக்கும் யாருக்கு தெரியல சைபர் செ சைபர் செல் அந்த கிரைம் கிரைம் சைபர் செல் கிரைமில் வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கா பட் யாருக்கும் தெரியல இது வந்து புது டைப் ஆஃப் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ரீசெண்டாக இது மாதிரி நடந்துட்டு இருக்குது ஆனால் வந்து வெல் ட்ரெயின்டு ஹேக்கர்ஸால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யோசிச்சு பாருங்கள் அவர் வந்து பத்து ரூபா தான் என்டர் பண்ணிருக்காரு ஓடிபி ஓடிபி ரிசீவ் ஆகலை ரெண்டாவது டைமு மெயினான சொல்கிறதை மறந்துவிட்டேன் ஃபஸ்ட் டைமு ஓடிபி என்டர் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு பத்து ரூபா பண்ண டிரான்சாக்ஷனுக்கு ஓடிபி என்டர் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாவதாக பண்ண ட்ரான்சேக்ஷனுக்கு ஓடிபியே வரலை அதுதான் இங்கே வந்து மெயின் ப்ராப்ளமே ஓடிபியே ரிசீவ் ஆகலை இவருக்கு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபியே ரிசீவ் ஆகிருக்கு எப்படி தெரியலை ஒரு அக்கௌண்டில் வந்த ப ரெண்டாவது இருக்க பத்து ரூபா ட்ரான்சேக்ஷனுக்கு தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோ தொண்ணூறுரூவா வந்து அவங்க வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஓடிபி ரிசீவ் ஆகலை அதுக்குள்ளே ஹெச்டிஎஃப்சி கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் நம்ம அவங்க கார்டெல்லாம் ப்ளாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஓடிபிய ரிசீவ் ஆகியிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் ஓடிபி இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆக முடிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இதுதான் ஆதாரம் இதுதான் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்லலாம் வந்து சொல்கிறாங்க அப்புடின்னா தயவு செஞ்சு போகாதீங்க போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு வச்சுரு வந்துருக்கு சார் ஃபைவ் லேக் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒர்க்கு ஒர்த்து இல்லை வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஒர்க்த்து கிஃப்ட்டு வச்சுருந்து வந்திருக்கு சார் இந்த மாதிரியான நீங்கள் ஒரு இதில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணனால உங்களுக்கு வந்து கிஃப்ட்டை வச்சுருந்துருக்கு இதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெப்சைட் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அந்த ஐயாயிரூபாயோ இல்லை ரூபாயோ அந்த கிஃப்ட்டை வச்சுருக்கிற கிளைம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது சார் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸாக தான் சார் இருக்கும் இந்த கிஃப்ட்டு வச்சுரு வந்து நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ இல்லை பத்து ரூபாயோ நூறுபாயோ இவ்வளோ தான் ரொம்ப கம்மியான அமௌட் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப கம்மியான மோடு தானே போனால் போகுது ஒரு ஐம்பது ரூபா போனால் போதும் இல்லை பத்து ரூபாய் போனால் போதும் நூறுரூபா போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் பண்ணுற அந்த ஒரு டீட்டெயில் கொடுக்கறத வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து எடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டு வச்சர் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்பின்னு நிறையா நான் நிறைய ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடிக்கடி இன்னுமே வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸும் இன்னுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குங்க யார் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அமேசான் ஸ்பின்னு இதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லைங்க உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது ஒரு ஸ்கேம் தான் அதுக்குள்ளே போனிங்கன்னா நேரக்டாக டேரெக்டாக வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போகும் ஸ்பின்னு மாதிரி இருக்கும் அந்த ஸ்பின்னை கொடுத்திங்கன்னா சும்மா வந்து நிற்கும் இதை வந்து நீங்கள் நூறு பேத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரும் இது எதுக்காக பண்ணுறாங்க உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரியான அந்த ஸ்பின் கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேர் பார்த்துட்டு இன்னுமே அந்த ஸ்பின் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நிறைய பேர் கிஃப்ட்டு எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது ஆனால் இன்னுமே அந்த எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்க தயவுசெஞ்சு பண்ணாதீங்க பாருங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ரூபாய் ஸோ ஒரு நாளை ஒரு ஆளோட ஒரு லட்ச ரூபா எடுத்துருக்காரு ஓ மந்த்லி ஒரு பத்து பேர் பத்து பேர் எடுத்தாங்கன்னா என்னாச்சு பத்து லட்ச ஆச்சு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சிடிசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ தான் இருக்கும் ஒரு ஒரு லட்சத்தை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பாவம் அது என்ன சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு ஒர்க் பண்ணுற காசாக இருக்கும் அது அந்த காசை வந்து ஒரு நாள் எடுத்து இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாருக்கு தெரியும் அந்த நாக்கூறையே ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு அவனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு டூ டேஸில் வந்து கார்டை வந்து அன்பிளாக் பண்ணிவிடுன்னு அவனுக்கு தெரியும் ஸோ டூ டேஸ் வெயிட் பண்ணி மூணாம் நாள் மறுபடி கால் பண்ணியிருக்கேன் கால் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி வந்து இந்த தப்பான ட்ரான்சேக்ஷன் நடந்ததில்ல சார் ஸோ அதனால் வந்து நாங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறோம் உங்களோட வந்து இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணலான்னு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார் மறுபடியும் அந்த மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க சார் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்கும் ரீஃபண்ட் இருக்கும் அதுக்கு அதே பத்து ரூபா தான் சார் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மெயில் மட்டும் பண்ணிடுங்க இந்த பத்து ரூபா மறுபடியும் எங்களுக்கு சர்வீஸ் பே பண்ணிவிட்டு இந்த ஒன் லேக் நான் உங்களுக்கு ரிட்டன் பண்ணுறேன் சார் அப்படின்னு எப்படி ஃபஸ்ட் டைமே நம்ம ஏமாந்தாச்சு ரெண்டாவது வரைக்கும் நம்ம ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தான் லிமிட்டாக இருக்கும் அவருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு ரெண்டு நாள் கா கார்டு பிளாக் ஆகிருந்துச்சு அதனால் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு மூணா நாள் மறுபடியும் கால் பண்ணி அவருக்கு இது மாதிரி சொல்கிறப்ப அவரும் கண்டிப்பாக மறுபடியும் போய் பண்ணுவார் பண்ணார்னா மறுபடியும் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ரெண்டு மூணு ஒரே ஆள் ரெண்டு தடவை ஏமாந்துருக்காங்க அதனால் தான் வந்து அதே அதே ஃபார்மெட்டில் உங்கள் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேமலாம் வந்து மாட்டிக்காதிங்க ஓடிபி இல்லை ப்ரோ யோசிச்சு பாருங்கள் ஓடிபி இல்லாமல் நம்ம அக்கௌண்ட் வந்து காசு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே பயமாக இருக்குது இந்த மாதிரி எவ்வளோவோ நம்ம வந்து டெக்னாலஜியில் முன்னேறியாச்சு பட் யோசிச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து பயமாக நான் அக்கௌண்ட்லலாம் காசு வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு சரி நமக்கே புதுசாக இருக்குதே நமக்கே புதுசாக இப்போ இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த வீடியோவே நான் மேக் பண்ணது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து தயவு செஞ்ச வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஓ நமக்கு வந்து இந்த ஃப்ரீயாக கிடைக்கிறது ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறவர்கள் கண்டிப்பாக இருப்பார் நான் தப்பாக சொல்லேன் கண்டிப்பாக வந்து ஹியூமன்ஸ்னால இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஆசைப்படுறாக இருப்பார் இல்லை ஒருத்தர் வந்து ஜாப் கிடைக்காம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ஜாப் கிடைக்காதா நம்ம பே பண்ணினாச்சு நம்ம வந்து வாங்கிடலாம் இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் இப்போ நிறைய பேர் ஜாப் போனோம்னா இந்த மாதிரி ஸ்கேம் அதிகமாகிடுச்சு ஏன்னா வீட்டிலேயே வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஐயாயிரரூவா பே பண்ணி நம்ம வந்து ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணிருக்காங்களா பேய்டு சர்வீஸ் பண்ணுறாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சாப்பாடுங்க இல்லை நீங்களே கூட சொல்லுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண அவசியம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஸ்கேமில் இருந்து தயவு செஞ்சு த தப்பிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிரான்சேஷன் நடத்த முடியும் இதுதான் உண்மை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி இப்போ இருக்கக்கூடிய ஹேக்கர் எத்திக்கல் ஹேக்கர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்துட்டாங்க கண்டே பிடிக்க முடியாது இதை நீங்கள் போய் சைபர் கிளைமில் கொடுத்தீங்க அப்படின்னா சைபர் கிரைமில் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் எடுத்துவாங்க பட் உங்களுக்கு வந்து மணி ரிட்டர்ன் கிடைக்குமாங்கிறது தெரியாது கண்டிப்பாக வந்து நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிடைக்குமாங்கிறது தெரியாது மீதி ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தால் ஹாப்பி தான் கிடச்சா ஹாப்பி தான் என்னடா நெகட்டிவாக சொல்ல நீங்கள் நினைக்க வேணாம் கிடைச்சா ஹாப்பி தான் பட் ப்ரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்போ ஹேக்கர்ஸுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருப்பான் வேர்ல்டில் எங்கேயோ இருப்பான் ஸோ அவன்ட்டை வந்து நீங்கள் அமௌண்ட்டை எடுக்கணுங்கிறது எதிர்பார்க்க முடியாதது ஒன்று ஓகேங்களா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெல் ப்ரொஃப என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனலிசம் அவங்களோட வாய்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃப ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இருக்கும் செம்மையாக பேசுவாங்க அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து மிரண்டு அந்தளவுக்கு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பண்ணி நம்மளை ஏமாற்றி என்ன பண்ண போகிறாங்க ஒரு வெல் செட்டில்டு லைஃப் தான் வாழ்வாங்க அவங்க கண்டிப்பாக ஸோ நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட காசு வாங்கி அவங்க வெல் செட்டில்டாக வாழ்கிறாங்க ஸோ எப்படி என்னோடய எமோஷனல் எப்படி சொல்லணும்னு தெரில ஸோ இந்த மாதிரியான ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்காமல் இருங்க அவ்வளோதான் ஏன்னா இப்போ ஒரு லட்ச ரூபா போய்ட்டு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு லட்ச ரூபா வச்சு என்னென்னமோ பண்ணலாம் என்னென்னமோ பண்ணலாம் உங்கள் குழந்தைக்கு எது எது பண்ணலாம் ஸ்டடீஸ்க்கு பண்ணலாம் என்னமோ பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாங்கிறது கம்மி தான் கம்மி ரொம்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டு அவனை பொறுத்த வரைக்கும் அது கம்மி அமௌண்ட்டாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா கூட ஏமாற்றக்கூடிய ஆளாக இருக்கலாம் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் அவர் கால் பண்ணி கேட்குறா அவருக்கு டேரெக்டாக சொல்லிட்டாரு நீங்கள் என்ன பண்ணும் ஒரு முப்பதாயிரம் கூட எடுத்துக்கூட அந்த காசுலேருந்து மீதி ஒரு எழுபதாயிரத்தையாச்சும் எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணு நீ வந்து ஃப்ராடு தானே எனக்கு தெரிஞ்சுட்ட அதனால் நீ வந்து என்ன பண்ண இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட எடுத்துக்க பேலன்ஸ் மட்டும் எனக்கு வந்து முடிஞ்சால் எனக்கு கொடுத்துடு அப்படின்லாம் கூட கேட்டு பார்த்துட்டாரு ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த காலை வந்து ட்ரேஸ் பண்ணவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன் இது நான் ஐநூறு சப்ஸ்கிரைபர் பேர் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சந்தோஷமான நாளில் ஒரு அவேர்னஸ் கொடுத்த சந்தோஷத்தோடு உங்களிடமிருந்து பெறுவது கௌதம் அவன் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஏதாச்சும் விட்டுட்டேன் இல்லை என்னோடய வீடியோவில் ஏதாச்சும் குறை இருக்கு நீங்கள் நினச்சிங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் ஆடியோ வீடியோ எல்லாமே பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து பேசிக் லெவலில் தான் பண்ணுறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பை பை